நான்கு வயதே ஆன ஈழத்து சிறுமிதான் ஈஷா. பிரித்தானியாவில் வாழ்ந்து வருகின்றார். சிறுமி ஈஷாவிற்காக பிரித்தானியாவின் பல பகுதிகளிலும் பிரார்த்தனைகள் இடம்பெற்று வருகின்றது. ஆம், சிறுமி ஈஷா அரிய வகை மைலோயிட் லுகோமியா எனப்படும் எலும்பு மச்சை புற்றுநோயின் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளார். கடந்த 4 மாதங்களாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இன்னும் 3 வாரங்களுக்குள் அவருக்கான சிகிச்சையை ஆரம்பிக்க வேண்டிய அவசர நிலையில் வைத்தியர்கள் உள்ளனர். சிறுமி ஈஷாவை காப்பாற்ற புலம்பெயர் தமிழ் மக்கள் உட்பட தெற்காசிய மக்களிடம் இருந்து ஸ்டெம் செல் எனப்படும் குருத்தணுவை பெற்று அதை ஈஷாவிற்கு பயன்படுத்துவதன் மூலம் அவரின் உயிரை காப்பாற்ற முடியும் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஈஷாவின் குடும்பத்தினர் தெற்காசிய மக்களிடம் உதவி கோரி நிற்கின்றனர். ஈஷாவின் உயிரை காப்பாற்றும் நோக்கில் குடும்பத்தினருடன் இணைந்து தமிழ் வைத்தியர்கள், ஆலயங்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் பொருத்தமான குருத்தணுவை கண்டறியும் பல நடமாடும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளனர். குறித்த ஸ்டெம் செல்லினை வழங்குபவருக்கு எந்த பாதிப்பும் இன்றி 2 நிமிடங்களுக்குள் செய்யப்படும் எளிய முறை மூலம் பொருத்தமானவரை கண்டறிய முடியும். 4 வயது சிறுமி ஈஷாவின் எதிர்காலத்தை தேடி அன்பு உள்ளங்கள் பலரும் கைகோர்த்துள்ளனர். அந்த சிறுமியின் உயிரை காக்கும் ஸ்டெம் செல் உங்களிடத்திலும் இருக்கலாம். உதவிட முன் வாருங்கள். சிறுமி ஈஷாவின் உயிரை காப்பாற்ற முன்வரும் குருதி கொடியாளிகளின் பதிவுகள் பிரித்தானியாவின் முக்கிய ஆலயங்கள் பொது இடங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு சென்று பதிவு செய்வதன் மூலம் சிறுமி ஈஷாவின் உயிரை மீட்டுக் கொடுங்கள். உங்கள் 2 நிமிடங்கள் சிறுமி ஈஷாவின் வாழ்வையே மீட்டுக் கொடுக்கக்கூடியது. அன்பு உறவுகளை இந்த அளப்பெரிய பணியில் இணைந்து கொள்ளுமாறு வணக்கம் லண்டன் கேட்டு நிற்கின்றது.